எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு மாதம் காலம் கூட இல்லை. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, பிஜேபிக்கு நான் எதுக்காக ஓட்டு போடணும், மோடி அப்படி என்ன பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு என்னமா பண்ணிட்டாரு, ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு குறிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டிற்கு மோடி என்ன செய்தார் அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு உங்களுக்கு எடுத்து உரைக்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நிதி பங்களிப்புலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இப்போ திமுக முன்னெடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சாரம் என்னென்னா, ஊர் முழுக்க போஸ்டர் சொல்லியிருக்காங்க நிதி கொடுக்கறதே இல்லை தமிழ்நாட்டிற்கு, தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜிக் சொல்லியிருக்கலாம். என்னென்னா பங்களிப்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க, பங்களிப்பு தொகை தமிழ்நாட்டிற்கு யூபிஏ ஆட்சி காலத்தில் திமுக கூட்டணியில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துச்சு இல்லையா, அப்போது 10 ஆண்டுகளில் வெறும் 95,000 கோடி மட்டுமே தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் பங்களிப்பு தொகையாக 9 ஆண்டுகளில் வெறும் 9 ஆண்டுகளில் மட்டும் 247,000 கோடி ரூபாய் பாஜக ஆட்சி காலத்தில், மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. அடுத்து கிராண்ட் இன் எய்டு, உதவித்தொகை மத்திய அரசாங்கத்தால் மாநில அரசாங்கத்திற்கு வழங்கப்படக்கூடிய அந்த தொகையானது காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட பாஜக ஆட்சி காலத்தில் பன்மடங்கு இன்க்ரீஸ் இருக்கு. யூபிஏ ஆட்சி காலத்தில் 2004 முதல் 2014 வரை அகெயின் 10 வருடத்தில் வெறும் 58,000 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் பாஜக ஆட்சி காலத்தில் 231,000 கோடி ரூபாய் 9 ஆண்டுகளில் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் புள்ளி விவரம் சொல்லுது. நிதி பங்களிப்பு மட்டும் இல்லை, அதை விட அதிகமான கான்சன்ட்ரேஷன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காக அவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸை செயல்படுத்தியிருக்காங்க. ஹைவேஸ் அண்ட் ரோட்ஸ், அதை ரொம்பவே முக்கியம் லாஜிஸ்டிக்ஸ்க்கு. அந்த ஹைவேஸ் அண்ட் ரோட்ஸ் பார்த்தோம்னா 2,352 கிலோமீட்டர் ஆஃப் நேஷனல் ஹைவேஸும் 3,719 கிலோமீட்டர் புதிய சாலைகள் நியூ ரோட்ஸ் அதற்காக, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 58,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு மத்திய அரசாங்கத்தால். அடுத்து ஈஸ்ட் கோஸ்ட் ஹைவே, 105 கிலோமீட்டர் ஈஸ்ட் கோஸ்ட் ஹைவேவுக்காக 3,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு. அடுத்து சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வேக்காக 50,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராஜெக்ட்ஸை இப்போ செயல்படுத்திட்டு இருக்காங்க. வெகு விரைவில் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே அப்படிங்கிறது ஆப்ரேஷனல் ஆயிரும், ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே மும்முரமாக வேலை நடந்துட்டு இருக்கு. அடுத்து சென்னை மெட்ரோ Phase 1 and Phase 2 ரெண்டு ஃபேஸ்க்குமே சேர்த்து 72,000 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கு. பிற ரயில் நிலையங்கள், சென்னை எக்மோர், காட்பாடி, மதுரை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி ஆகிய ரயில் நிலையங்களை புதுப்பிக்கிறதுக்காக 3,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சென்னை ஏர்போர்ட்டில் நியூ இன்டகிரேட்டட் டெர்மினல் பிரதமர் வந்து திறந்து வச்சார் இல்லையா, அதற்காக 1,260 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு. என்எல்சியில் 1,000 கோடி ரூபாய் செலவில் புதிய புதிய ப்ராஜெக்ட்ஸ் செயல்படுத்திக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக் தமிழ் வந்திருக்கு. கோயம்புத்தூரில் இஎஸ்ஐசிக்காக 1,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 11 மாவட்டங்களில் 11 டிஸ்ட்ரிக்ட்ஸில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்தது, அட் அ டைம் மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்தது இதே மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் தான். ஒட்டுமொத்த நாட்டிலையும் 2 டிஃபென்ஸ் காரிடார் தான் இருக்கு, அதில் 1 டிஃபென்ஸ் காரிடாரை தமிழ்நாட்டிற்கு கொடுத்துருக்கு மத்திய அரசாங்கம். தமிழ்நாட்டை சார்ந்த பல பகுதிகளை, பல சிட்டிஸை ஸ்மார்ட் சிட்டிஸாக மாற்றக்கூடிய பல திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதில் குறிப்பாக சென்னை, கோவை, மதுரை, ஈரோடு, சேலம், வேலூர், திருச்சி, தஞ்சை, தூத்துக்குடி, திருப்பூர் மற்றும் திருநெல்வேலிகளை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுறதுக்கான வேலைகள் ரொம்பவே மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. மதுரை மற்றும் தூத்துக்குடி விமான நிலையங்களுடைய விரிவாக்கத்திற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. சேலம்ல உடான் ஸ்கீம் கீழே ஏர்போர்ட்டுக்கான அனுமதி மற்றும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டிருக்கு. கோவில்பட்டியில் விமான ஓட்டுநர் பயிற்சி நிலையம், தஞ்சாவூரில் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் அப்படின்ட்டு இந்த உட்கட்டமைப்பு மற்றும் வேலைவாய்ப்புக்காக எக்கச்சக்கமான விஷயங்களை மத்திய அரசாங்கம் செய்து கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் மக்கள் நலத்திட்டங்களில் டாப் பயனாளியாக தமிழகம் இருந்திருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய மக்கள் நலத்திட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற திட்டங்களில் Top 3 குழியாக தமிழகம் வந்துடும். தமிழ்நாட்டிற்கு அந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் நல திட்டங்களை அள்ளி கொடுத்துருக்கு அப்படிங்கிற உண்மை. அதில் ஒரு சில திட்டங்கள் நான் படிக்கிறேன். 56 லட்சம் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வருடந்தோறும் 6,000 ரூபாய் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் பேர் கிசான் சம்மான் நிதி. விவசாயிகளுக்கான இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் திட்டமானது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சாதாரண விவசாயிகள் எங்கே போனாலும் கூட மோடி என்ன செஞ்சார் கேட்டால், விவசாயிகளுடைய டக்குன்னு அவங்க கொடுக்கக்கூடிய பதில் என்னவாக இருக்குன்னா, எங்களுக்கு கரெக்டாக வருஷம் 6,000 ரூபா வந்துடுது, அதுவும் 3 தவணையில் 2,000 2,000 2,000
6,000 தவறாம வந்துருது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. 84 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா பல கிராமங்களில் பல மைல்கள் நடந்து போய் தான் அவங்க ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வரணுங்கிற சுச்சுவேஷன்லேருந்து வீட்டிற்கே குடிநீர் குழாய் இணைப்பு கொடுத்தது மத்திய அரசாங்கம். 2.5 கோடி மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் கீழே மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டிருக்கு. மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எவ்வளோ முக்கியம் தெரியும். அந்த மருத்துவ காப்பீடை மருத்துவ சிகிச்சைக்கான செலவை 5 லட்சம் வரை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு உறுதியை அளிச்சிருக்கு மோடி அரசாங்கம். ஸ்வச் பாரத் கீழே 62 லட்சம் டாய்லெட்ஸ் தமிழ்நாட்டில் மட்டுமே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது டேட்டா சொல்லுது. ஏன்னா ஓப்பன் டெஃபெகேஷன், திறந்த வழியில் மலம் கழிக்கிறது மூலமாக எத்தனை வியாதிகள் வரும் அப்படின்னு எண்ணற்ற அறிக்கைகள் இருக்கு. அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் உயர்த்தி விட்டு சுகாதாரமான தூய்மையான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் டாய்லெட் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியம்ட்டு தமிழ்நாட்டில் மட்டுமே 62 லட்சம் டாய்லெட் நரேந்திர மோடி அரசாங்கத்தால் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது டேட்டா சொல்லுது. 36 லட்சம் ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன், உஜ்வலா யோஜனா கீழே ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன். எத்தனையோ பேர் அந்த உஃபு உஃபு அப்படின்ட்டு வேகாத வெயிலில் அந்த புகை மண்டலத்தில் சமைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அத்தனை பெண்களை மீட்டு அவர்களுக்கு இலவசமான கேஸ் கனெக்ஷனை கொடுத்தது மத்திய அரசாங்கம். அடுத்து வங்கி கணக்கு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு தெரியும். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அனைத்து மானியங்களும் அனைத்து திட்டங்களும் பெனிஃபிஷியரிஸ்க்கு பயனாளிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கே வந்து சேர்ந்துருது. ராஜீவ்காந்தி ஒரு காலத்தில் புலம்பிட்டு இருந்தார், நான் 1 ரூபா கொடுத்தா அதில் முக்காவாசி இவங்களே சாப்பிட்றாங்க, நடு இடைத்தரகர்களே, மக்களுக்கு எதுவுமே போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு புலம்புன அந்த காலம் போய் மோடி ஒரு மானியம் கொடுக்குறாருன்னா நேரடியாக பயனாளிக்கே அது சென்று சேரும். அப்படி தமிழ்நாட்டில் மட்டுமே 80 லட்சம் மக்களுக்கு புதிதாக வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு அவர்களுக்கான மானியமாக இருக்கட்டும் எந்த திட்டமாக இருக்கட்டும் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கு செலுத்தப்பட்டு கொண்டிருக்குது. இந்த ஜன்தன் யோஜனா கீழே தமிழ்நாட்டில் மட்டும் 80 லட்சம் மக்களுக்கு புதிதாக வங்கி கணக்கு தொடங்கப்பட்டிருக்கு. இன்னும் தமிழிற்காக தமிழ்நாட்டிற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்தது ஏராளம். இந்த வீடியோ அப்படிங்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷார்ட்டாக பண்ணுறோம். போகிறிடமெல்லாம் தமிழை பற்றியும் தமிழுடைய பெருமையை பற்றியும் பேசின பிரதமர் அப்படிங்கிறது வரலாறுலே கிடையாது. ஒரு வேற்று மாநிலத்தை சார்ந்த ஒருவர் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும் உலக அரங்களை இவ்வளவு பெருமையாக தூக்கி பிடிக்கிற ஒரு விஷுவலை பார்க்கும்போதே, அந்த ஒரு சினாரியோவை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருக்கு பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் இருக்கை அமைத்தது இந்த நரேந்திர மோடி தலைமையில் அரசாங்கம். யூஎனில் பேசும்போது கணியன் பூங்குடனார் அவர்களுடைய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தன்னுடைய உரையை ஆரம்பித்த பிரதமர் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இந்த பிரதமரை தமிழ்நாட்டிற்கு ஒன்று செய்யவில்லை, தமிழ் மக்களுக்கு விரோதி, அவர் தமிழ் மக்களுடைய துரோகி அப்படிலாம் என்னதோ சொல்லிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் யாரெல்லாம் அப்படி சொல்கிறாங்களோ அவர்களுக்கு தகுந்த பாடத்தை இந்த ஒரு தேர்தலில் புகட்ட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை பிரதமராக வரப்போகிறார். தமிழ்நாட்டிலேருந்து நம்ம எவ்வளோ எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போது எவ்ரிதிங் தட் மேட்டர்ஸ். இப்போது தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ எம்பி அப்படிங்கிறது தான் கணக்கு. உங்களுடைய எம்பி வெறும் எம்பியாக இருக்க வேண்டுமா இல்லை மத்திய அமைச்சராக இருக்க வேண்டுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணும். மோடி என்ன செய்துவிட்டார் அப்படின்னு நாங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுடைய ஓட்டை சிந்திச்சு வளர்ச்சிக்காக, அந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக போட போகிறீங்களா இல்லை ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக போட போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வணக்கம். வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி. வணக்கம்.